வணக்கம். நம்ம கடந்த ஜனவரி மாதம் வந்து வாழை நடவின் பொழுது ஊடுபயிர்களாக நிலக்கடலைகளை பயிர் செஞ்சுருந்தோம். அது வந்து கரெக்டாக 120 நாட்கள், கிட்டத்தட்ட 110 நாட்களுக்கு மேலே ஆனதுன்னா அறுவடைக்கு தயாராகிடுச்சு. நம்ம இப்போ அறுவடை செஞ்சிட்ருக்கோம். எனக்கு ஊடுபயிராக அதாவது நிலக்கடலைகளை பயிர் செஞ்சதன் மூலமாக என்னென்ன அனுபவம் அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இது. ஒவ்வொரு இதுவாக அதாவது நம்ம நிலக்கடலை பயிர் பண்ணதுனால எனக்கு என்ன நல்லது, ப்ளஸ் அதனால என்னென்ன வந்து சிரமங்களை சந்தித்தோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்க காணொலியாக இது இருக்கும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்தடுத்த இதில் வந்து அந்த காணொலிகளை நம்மளும் தயார் செஞ்சு அட்டாச் பண்ணியிருக்கேன். நிலக்கடலைகள் அறுவடை செய்யும் பொழுது நிலம் ரொம்ப வறண்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஈரப்பதமாக இருக்கும்பொழுது நம்ம இது பண்ணோன்னா கடலைகளை சுற்றி, அதை நிலக்கடலைகளை சுற்றி சேர் மாதிரி அதை மண்ணை போயிட்டு அதை எச்சா நமக்கு வந்து தொல்லைகளை கொடுக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா வரப்பதமாக இருக்கும் பொழுது அறுவடை செய்கிறது நல்லது. அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நிலக்கடலை கரெக்டான டைமில் நம்ம வந்து அறுவடை செய்யலைன்னா இந்த மாதிரி முளைச்சி போயிடும். அது எப்போ முளைக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து வாழைக்கு, அதாவது இப்போ நான் என்னோடய இதில் பார்த்தீங்கன்னா வாழைக்கு நான் வந்து ஊடுபயிர் நிலக்கடலை செஞ்சுருக்கிறதுனால வாழைக்கு நான் 7 நாளுக்கு ஒருக்க நான் தண்ணி விடுவேன். அப்படி விடும் பொழுது இந்த முத்துன காய்கள் மேலே நம்ம வந்து ஈரப்பதம் கிடைக்கும் பொழுது இது நல்லா முளைச்சி வந்துடும். அதனால் நம்ம வந்து இளம் காய்களை பார்த்துட்டு நம்ம அந்த வறண்ட, அதாவது சின்ன சின்ன பிஞ்சு இருக்குது நம்ம அது பெருசாகட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டோம்னா இந்த மாதிரி முத்துன காயெல்லாம் முளைச்சி வேஸ்ட்டாக போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான பதத்தில் பிடுங்கணும். பொதுவாக நிலக்கடலைகள் வந்து 100 120 நாட்களுக்குள்ளே அறுவடைக்கு தயாராகிடும். அதனால் நீங்கள் அதுக்கு கொஞ்சம் முன்னரே, அதாவது 95 நாட்களுக்கு மேலேயே, இடையில ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா ஒரு ஒரு பாத்திலையும் கொஞ்சம் இது பண்ணி பிடுங்கி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுதான் மெயின் பிரச்சனை. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 120 நாளை தாண்டிருச்சு அப்படின்னா மழையோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஈரப்பதம் கிடைக்கும் பொழுது நம்ம செஞ்ச அத்தனை வேலையுமே, அதாவது 100 நாட்களாக விளைஞ்ச அத்தனை பயிர்களுமே வேஸ்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஈரப்பதம் இருக்கவே கூடாது கடைசியாக ஒரு 10 நாட்களில். அதுதான் முதல் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் நம்ம நடவு செஞ்ச வாழைக்கன்றுகள். அதாவது ஜனவரி 10ஆம் தேதி, முன்னரே சொன்ன மாதிரி ஜனவரி 10ஆம் தேதி நான் நடவு செஞ்சேன். இதற்கு வந்து கரெக்டாக 130 நாட்களை கடந்துருச்சு. அதற்குள்ளே ஊடுபயிராக வந்து நிலக்கடலைகள், அதாவது ஒரு 2 படி கொட்டை நான் இது பண்ணேன். 2 படினா கிட்டத்தட்ட 1.5 கிலோக்கு மேலே இருக்கும்னு வைங்களேன். அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இடையில, அதாவது 2 வாழைக்கன்றுகளுக்கான இடைவெளி வந்து 7.5 அடி நம்ம விட்டு நடவு செஞ்சுருந்தோம். அதற்கு இடையில் பாத்தி பிடிச்சி அப்படியே ஊனி விட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்கண்ணு வந்து நல்ல ஊக்கமாக வளர்ந்துருக்கு. இதுக்கு வந்து நான் தொழுவுரமும் பஞ்சகாவியம் இந்த மாதிரி இயற்கையை தான் நம்ம கொடுத்தோம். ஆனால் நிலக்கடலைகளுக்கு எந்த ஒரு இயற்கை உரம் கொடுக்கல, செயற்கை உரம், எந்த ஒரு பூச்சி விரட்டி எதுவுமே கொடுக்கல. ஆனால் நல்லா தளைஞ்சு ஓரளவுக்கு நல்லாவே சுமாரான அறுவடையை தந்திருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செடிக்கும் ஒரு 10 காய்களுக்கு மேலே இருக்குது. சில சிறு பிஞ்சுகளும் இருக்குது. ஆனால் நம்ம அதை வந்து பார்த்தோம்னா பெரிய காய்கள் முன்னரே சொன்ன மாதிரி முளைச்சி போயிடும். அதனால் அதற்கு தகுந்த மாதிரி கரெக்டான டைமில் அறுவடை செய்ய ஆரம்பித்தாச்சு. இந்த சின்ன காயெல்லாம் அப்படியே விட்டுறலாம். கொடியிலே பிடுங்காமல் விட்டுட்டோம்னா ஆடு மாடுகளுக்கு நம்ம தீவனமாக பயன்படுத்தும் பொழுது அதுக்கு நம்ம செரிமானத்துக்கு இதாகி போயிடும். நம்ம அதை வந்து சின்ன இதெல்லாம் அறுவடை செஞ்சு அதை வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே கொடியோடையே விட்டுறது நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பருப்பும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல அளவில் பெரியதாக இருக்குது. நம்ம வாங்கி ஊனுன்றதும் பார்த்தீங்கன்னா இதே அளவில் இருந்துச்சு. அதனால் முக்கியமாக விதை தேர்வு தான் முக்கியம். நம்ம வாங்கும் பொழுது ஊனும் பொழுது எல்லாமே சராசரியாக ஒரே மாதிரியான அளவில் இருக்கிற நிலக்கடலைகளை ஊன்றது முதல் படி. அப்புறம் 110 நாட்களில் அறுவடைக்கு தயாராகிடும். அது அடுத்த இது. இன்னொன்று, இந்த மாதிரி பாத்தி பிடிச்சி நம்ம இது பண்ணும் பொழுது நீர் கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். வாழைகளுக்கு வந்து நம்ம வந்து கரெக்டாக 7-8 நாளைக்கு ஒரு தண்ணி கொடுப்போம். ஆனால் நிலக்கடலைகளுக்கு வந்து 10க்கு மேலே, அதாவது 13-14 நாளில் தண்ணி கொடுத்தா போதும். நீங்கள் இப்போ நம்ம வாழைக்கிணுகளுக்கு தண்ணி விடும் பொழுது கரெக்டாக அது ஒரு பாத்தியிலையும், நிலக்கடலைகளுக்கு தனியாக பாயிற மாதிரி மேனேஜ் பண்ணுறது நல்லது. இப்போ ரெண்டையுமே ஒரே இதில் விட்டு விட்டு கட்டணும்னா இந்த நிலக்கடலைகள் வந்து கொளுத்து காய்கள் காய்க்காது. அதாவது காய்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு ஒரு செடிக்கும் 2 காயும் 3 காயும் அப்படி இருக்கும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அதுதான் முக்கியமான சவால் இதில். மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நிலக்கடலைங்கிறது மானாவரியாக வர்றது. மானாவரினா ஒரு 15 நாட்களுக்கு மேலே ஒரு ஒரு தண்ணி கட்டி நம்ம அறுவடை செய்கிறது. அதனால் அதற்கு தகுந்த மண் தேர்வு முக்கியம். நீர் வந்து அளவாக கொடுக்கணும். வாழைக்கு தனியாக 7-8 நாளுக்கு ஒரு கப் ஆகிற மாதிரி நம்ம மேனேஜ் பண்ணணும். பயிர் செய்யலாம், ஊடு பயிராக கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் வியாபார நோக்கத்தில் நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய லாபம் எதிர்பார்க்குற மாதிரி பண்ணுறது ரொம்ப சிரமம். அதனால் நம்ம ஊடுபயிர்களாக பண்ணும் பொழுது வீட்டு தேவைக்கு, அதாவது உங்களுக்கு வந்து
கடலை எண்ணெய்க்காகவும் நம்ம வீட்டில் வந்து பயன்படுத்துறதுக்காகவும் கண்டிப்பாக ஒரு அற்புதமான ஊடுபயிராக நிலக்கடலை எல்லாமையும். ஏன்னா களைகளை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி அடம்பாக ஊடும் பொழுது மற்ற களைகள் வராமல் இதுவே ஓரளவுக்கு படர்ந்து நமக்கு ஓரளவுக்கு, அதாவது ஒரு நம்ம வீட்டு தேவையை கண்டிப்பாக பூர்த்தி பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து இயற்கை முறையில் நம்ம விளைய வைக்கும் பொழுது களை கட்டுப்பாடு மற்றும் எந்த ஒரு உரச்செலவும் இல்லாமல் வீட்டு தேவைக்கு ஓரளவுக்கு நம்ம நிலக்கடலைகளை இது பண்ணிக்கலாம். ஆனால் வியாபார நோக்கத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெரிய லாபம் எதுவும் கிடைக்காது. அதனால் அதற்கு தகுந்த இதில் என் அனுபவத்தில் கண்டிப்பாக ஒரு சிறந்த ஊடுபயிர் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் வீட்டு தேவைக்கு ஒரு ஏற்ற ஊடுபயிராக நிலக்கடலைகள் அமையும். இதற்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிலக்கடலைகள் பதிலாக வெங்காயம், சின்ன வெங்காயம் பயிர் செய்யலாம். 90 நாட்களில் எப்படியும் நீங்கள் வந்து 90-100 நாட்களில் அறுவடைக்கு வர பயிர்கள் எந்த ஒரு இதுனாலும் ஓரளவுக்கு நம்ம செய்யலாம். இதுவே வந்து காய்கறி செடிகள் போடலாம். ஆனால் காய்கறி செடிகளுக்கு வர முக்கால்வாசி அசுவினி பூச்சிகள் இந்த மாதிரி நோய்கள் வாழையை தாக்கிறதுக்கான அபாயம் இருக்குது. அதனால் அதை குறைச்சிக்கணும். இதே வெங்காயம் போடும் பொழுது ஓரளவுக்கு நல்லாவே பலன் தருது. விலையை பொறுத்து தான், இருந்தாலும் அறுவடை அதாவது உங்களுக்கு கிடைக்கிற எண்ணிக்கையின் அளவில் கண்டிப்பாக நல்ல ஒரு இது கிடைக்கும். ஏன்னா வாழைக்கும் வெங்காயத்துக்கும் ஒரே அளவிலான நீர் தேவை தான் இருக்கும். ஆனால் நிலக்கடலை வந்து கொஞ்சம் வறட்சியை விரும்புகிற பயிர், இதுவே வாழை வந்து நல்ல ஒரு நீரை விரும்புகிற பயிர். அதனால் நம்ம அறுவடை ரீதியாக பெரிய லாபம் இது பண்ண முடியாது. ஆனால் கண்டிப்பாக வீட்டு தேவைக்கும் களை கட்டுப்பாட்டுக்கும் ரொம்ப உகந்த இதாக இருக்கும் நிலக்கடலை. இதுதான் என்னோட அனுபவம். அதே மாதிரி அடுத்தடுத்த வாழையோட இது, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, இது எல்லாத்தையும் பாதி ஏற்கனவே அறுவடை செஞ்சாச்சு. அதற்கு அடுத்து நம்ம இந்த வாழைக்கன்றுகளுக்கு இங்கே இருக்கிற மண்ணையெல்லாம் டில்லர் வச்சு மண் அணைச்சிட்டு இதுக்குள்ளே நீர் பாய்ச்சுவோம். ஏன்னா இதனோட நுனிவேர்லாம் இங்கே வரைக்கும் வந்திருக்கும். அதனால் இனி அங்கே நீர் பாய்ச்சக்கூடாது. நல்ல மக்குன தொழு உரம்லாம் அங்கே வச்சுருக்கோம். இதுதான் நம்ம அறுவடை செய்ய ஆரம்பித்த நிலக்கடலைகள். அதாவது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல குயிலாக போட்டாச்சு, பறிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. பருப்புகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 80% நல்ல, அதாவது 2 பருப்புகள் இருக்கிற பொட்டுக்களாக இருக்குது. அதனால் அறுவடை ரீதியாக எனக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல மகசூல் கிடச்சிருக்கு. ஏன்னா சில இதில் வந்து ஒத்த பருப்பாக இருக்கும், அது எல்லாமே நம்ம சிறு பருப்புகளாக இருக்கும். ஆனால் இதில் வந்து நல்ல தரமான பெரிய அளவிலான ஒரு நல்ல அறுவடை கிடச்சிருக்குது. இதனோட செடிகளையும் தீவனமாக பயன்படுத்தலாம். இப்போ நம்ம நிலக்கடலைகள் அறுவடை செய்தது போக மீதமுள்ள செடிகளை வந்து இந்த மாதிரி நல்லா வெயிலில் ஒரு 2 காய வச்சு, ரொம்ப காய வச்சோம்னா இந்த இலையெல்லாம் கொட்டிடும். ஆனால் ஓரளவுக்கு ஒரு 1 நல்ல வெயிலில் போட்டு எடுத்து குத்தாரியாக போட்டு வச்சிட்டோம்னா ஆடு எல்லாத்துக்கும் ரொம்ப, அதாவது ஆட்டுக்குட்டி இந்த மாதிரி இதுக்கு ரொம்ப உகந்ததாக நல்ல சுவையான வரத்தி குணமாக அமையும். நம்ம மாடுகளுக்கும் போடலாம் அந்த மாதிரி கண்ணுக்குட்டிகளுக்கு. ஆனால் பால் சத்து இதில் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இது போட்டால் பால் குறையும் அப்படிம்பாங்க. ஆனால் அந்த வரத்தீவனமாகவும் ஆட்டுக்குட்டிகளுக்கு இந்த மாதிரி அப்படியே ஒரு கொடியில் கட்டி விட்டுட்டா அது பாட்டுக்கு சுற்றி சுற்றி மேய்ஞ்சிட்டே இருக்கும். அதுக்கும் நல்ல உகந்த தீவனமாகவும் அமையும். கண்டிப்பாக இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இதை பற்றின எந்த ஒரு கமெண்ட்னாலும் பதிவு செய்யுங்க, நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். நன்றி.